அன்பார்ந்த புதுகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தமிழ்தேன் சுவைத்தேன் என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. தெய்வ சேக்கிழார் தந்திருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் இன்றைய தினம் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்பவரை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் இந்த வரலாற்றை நாம் சிந்திக்கிறதுக்கு முன்பு திருநீலகண்டத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த பெருவணக்கத்திற்குரிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிறார். போகும்போது தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போய் நம்ம வணக்கம் சொன்னால் இடையூறாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மனதாரே வணங்குகிறார். வெளிப்படையாக போய் வணக்கம் சொல்லலை. வணக்கம் என்பது நேரடியாக போய் சொன்னால்தான் வணக்கம் என்றில்லை, மனதிற்குள்ளே ஒருவரை வணங்கினாலே அது வணக்கம் என்று தான் அர்த்தம். இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, சில ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு முன்னாடி நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே அன்பு இல்லாமலேயே, மனசுக்குள்ளே மரியாதை இல்லாமலேயே வெளியே போய் கையார மட்டும் வணக்கம் சொல்வது வணக்கமாகாது. மாறாக மனதிற்குள் வணங்குவது மாபெரும் வணக்கம்தான். அடியார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்ம போய் வணக்கம் சொன்னால் இடையூறாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்திலிருந்து கடந்து போகிற போது மனதார் அவர்களை வணங்கி விட்டு உள்ளே போகிறார். ஆனால் அங்கே ஒருத்தர் அடியார்களுக்கெல்லாம் அடியார்கள் மீது ரொம்ப அன்புடையவராக ஒருவர் இருக்கிறார், விரண்மண்ட நாயனார்னு பேர். அந்த விரண்மண்டருக்கு என்னடா அடியார்கள் இத்தனை பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், மரியாதை இல்லாமல் அவன் போகிறானே, யார் அவன், சுந்தரன் அப்படின்னு. அப்படி அடியார்களை வணங்காமல் போனதுனால அடியார் கூட்டத்திலிருந்து அவனை விளக்குகிறேன் அப்படின்னு விளக்கிட்டார். அப்படி விளக்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க, அப்படி நீங்கள் விளக்காதீங்க, ஏன் விளக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் இவங்க விளக்குறாங்க, அவர் சிவபெருமானுக்கே நண்பர் அப்படின்னு. சிவபெருமானுக்கே நண்பர், ஆமாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு நண்பர். ஞானசம்பந்தர் மகன், நாவுக்கரசர் என்பவர் ஒரு தாசர், மாணிக்க வாசகர் என்பவர் அடியவர் அல்லது காதலி என்று சொல்லலாம். சுந்தரர் நண்பர், சகமார்க்கம்னு பேர். ஆமாங்க, இப்போ ஒரு நண்பர் வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கங்களேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர நண்பர்கிட்ட நாம் என்ன கேட்போம், டே வரும்போது பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வாடா, சென்ட்டு வாங்கிட்டு வாடா அப்படின்னு நம்ம கேட்போம். அதே போல் ஆண்டவன்கிட்ட பெர்ஃப்யூம் கேட்டவருங்க சுந்தரர். நாகைக்காரணம்ங்கிற ஒரு ஒரு ஊர், அந்த ஊர் திருப்பதிகத்தில் பாடுகிற போது இப்படி பாடுறார், பத்து ஒரு புக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி பாவையரை கிரிபேசி படிராடி திருவீர், செத்தார்தம் எலும்படிந்து சேவேரி திருவீர், செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கீர், முத்தாரம் இலங்கி மிளிர் மணிவயிற கோவை அவை பூண தந்திருளை மெய்க்கினிதான் ஆறும் கஸ்தூரி கமல் சார்ந்து பணித்திருள வேண்டும். கஸ்தூரி என்று சொன்னால் வாசனை திரவியம், அது எனக்கு வேணும்னு கேட்குறார். கஸ்தூரி கமல் சார்ந்து பணித்திருள வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரேன்னு கேட்குறார். அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு, கறி விரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும். கறி விரவு நெய் சோறுனா மாமிசமா? கறி என்று சொன்னால் மிளகை குறிக்கும், காய்கறிகள்னு சொல்கிறாங்கல்ல. அந்த காலத்தில் மிளகாய் வந்து காரத்திற்கு வருவதற்கு முன்பாக நம்ம மிளகை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். சைனாவிலிருந்து வந்தது தான் மிளகாய். ஏன் மிளகாய்க்கு மிளகாயின்னு பேர்னு கேட்டால், மிளகு தானே பயன்படுத்தணும், அந்த மிளகுக்கு பதிலாக மிளகாய் பயன்படுத்தியதால் அதுக்கு மிளகாய்னு பேர். அந்த கறியை போட்டு செய்வார்கள், கறி என்று சொன்னால் அந்த மிளகை தூவித்தான் காரம் சேர்ப்பார்கள். கறி விரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரேன்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் நண்பர், அப்போ சொல்லுகிறார்கள், சிவபெருமானுக்கே வேண்டியவருங்க, அவரை நீங்கள் இந்த கூட்டத்திலேருந்து விளக்காதீங்க. அப்படியா, அவரை விளக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஏன்? அப்போ இந்த சுந்தரனை, அடியார்களை மதிக்காத சுந்தரனுக்கு அடைக்கலம் கொடுத்து காக்கிறார் சிவபெருமானா, அந்த சிவபெருமானையும் அந்த அடியார் கூட்டத்திலிருந்து நீக்குகிறேன் என்று சொல்கிறார். இவர் உள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் அவர் வெளியே வருகிறார். யார், சுந்தரர் சிவபெருமான் வெளியே வர்றாரு. இவர் உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது, சாமி நான் உங்களை பார்க்கலான்னு வந்தால் நீங்கள் எதுக்கு இங்கே வர்றீங்க, கும்பட போனது இவன் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வர்றார். நீங்கள் எதுக்கு சாமி வந்தீங்க, டேய் வரும்போது நீ ஒன்று தப்பு பண்ணிட்டடா. என்ன சாமி தப்பு பண்ண, அடியார்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள், அவரை நீ வணக்கம் சொல்லாமல் வந்துட்டியே. வணங்கினேன், நீ மனதார வணங்கினு எனக்குன்னு தெரியுது, நீ கையார போய் அவர்களுக்கு முன்னாடி வணங்கினாயா என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், இல்லை சாமி, அப்படியா, அவங்க எல்லாம் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க, அவங்கள புகழ்ந்து பாடு. எப்படிங்க பாடுறது, அவருக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள். முதல்ல அவர் தடுத்தாட்டு கொண்ட போதும் கூட எப்படி பாடுறதுன்னு கேட்குறாரு. என்ன என்னென்னு திட்டின, பித்தான்னு திட்டின, பித்தான்னு திட்டினியா? உண்மையிலே யாரை எப்படி வேணாலும் திட்டலாம், ஆனால் பித்தா பைத்தியமேன்னு திட்டினா கோவம் வந்துடும். ஏன், நம்ம பைத்தியங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கோவம் வந்துடும்.
அவர்களை திட்டுகிறார்கள். பித்தான்னு திட்டினாரு, அப்போ பித்தான் திட்டினீங்கள பித்தானே பாடுன்னு பித்தா பெரிய சூடி பெருமானி அருளாளன் பாடினாரு. அடியார்களை பாடணுங்கும் போது அவருக்கு அப்பவும் ஸ்டார்டிங் ட்ரபிள், எப்படி சாமி பாடுறது, உனக்கு எல்லாம் நானே பண்ணணும், பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவர் தில்லைவாள் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியேன் அடி எடுத்து கொடுத்தார். இவர் என்ன பண்ணார், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் அப்படின்னு சொல்லி முதல்ல திருநீலகண்டத்திலே தொடங்கி முடிக்கும்போது திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் முடிக்கிறார். அந்த திருநீலகண்டத்து பாணனார் தான் இவர். ஏன் திருநீலகண்டத்து பாணனார் என்று சொன்னார் என்று கேட்டால், அடியார்கள் வரிசை என்பது திருநீலகண்டத்திலே தொடங்கி திருநீலகண்டத்துக்குள்ளே முடிய வேண்டும் என்பதற்காக திருநீலகண்டத்து குயவனாரில் தொடங்கி திருநீலகண்டத்து பாணனாரில் நிறைவு செய்தார் என்று சொன்னால் அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மாபெரும் சிறப்பு. செங்கட்சோழ நாயனார் பற்றி நாம் முதலில் சிந்தித்தோம். அதை போல திருநீலகண்டத்து குயவனார், திருநீலகண்டத்து பாணனார் என்பதை பற்றி நான் சொன்னேன். திருநீலகண்டத்தில் தொடங்கி திருநீலகண்டத்திலே நிறைவு செய்வதாக திருத்தொண்டர் தொகையை அமைத்திருக்கிறார் நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய சுந்தரர். ஏன் அப்படி அமைக்கணும், திருநீலகண்டத்தில் தொடங்கி திருநீலகண்டத்திலேயே முடிய வேண்டும், இடையில் யாராவது செருகிடுவாங்கல்ல, அதற்கு மேலே திருநீலகண்டத்துக்கு என்ன பெருமை, திருநீல கண்டம், கண்டம்னா கழுத்துன்னு பேர், ஏன் திருநீலகண்டம் என்று வைத்தார்கள் என்று பேர் சொன்னால், ஏன் திருநீலகண்டத்துக்குள்ளே அடியார்களை அடக்குகிறார்கள்னு சொன்னால், பாற்கடலை கடைந்து எடுத்த உடனே ரெண்டு விஷம் வந்துச்சு, ஆல விஷம்னு ஒன்று கால விஷம்னு ஒன்று. வாசுகி பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் வைத்து கடைகிறார்கள். ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் கடைகிறார்கள். அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து ஒரு விஷம் வெளிப்பட்டது, அது ஆல விஷம்னு பேர். கடல்லிருந்து ஒரு விஷம் வந்துச்சு, அதுக்கு கால விஷம்னு பேர், ஆலகால விஷம்னு சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த ஆலகால விஷத்தை வந்த உடனே தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் பயந்தார்கள். பயந்த போது சுந்தரரை பார்த்து சொல்கிறார் சிவபெருமான், சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்து கொண்டு வா, அவ்விடத்தை இவ்விடத்து கொண்டு வா. விஷத்தை விஷம் என்கின்ற சொல்ல தமிழ் படுத்துகிற போது விடம் என்று ஆகும். அவ்விடத்தை இவ்விடத்து கொண்டு வா. அவர் நாவல் பழம் போல உருட்டி அடக்கி உடைக்கி மடக்கி ஒரு நாவல் பழம் போல கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்த உடனே வாயில் போட்டார் சிவபெருமான். போட்ட உடனே மனைவிக்கு எப்படி இருக்கும், பார்வதிக்கு என்னடா இந்த ஆள் விஷத்தை சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லி பயப்பட்டு ஆண்டவனுடைய கழுத்தில் போய் கையை வச்சாலாம், அழுத்தினான்னு சொல்லக்கூடாது, கையை வச்சா. வச்ச உடனே அந்த விடம் உள்ளே போகாமல் வெளியே வராமல் உண்ணாமலும் உமிழாமலும் காத்தார். ஏன் உள்ளே போச்சுன்னு வச்சுங்களேன், உள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் அழிந்துவிடும், வெளியே உமிழ்ந்தால் வெளியே இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் அழிந்துவிடும். உண்ணாமலும் உமிழாமலும் தன்னுடைய கழுத்திலேயே அந்த விஷத்தை வச்சுக்கிட்டார். சிவபெருமானுடைய அந்த தோற்றத்தை பார்த்தீர்கள் சொன்னால், அவருடைய தொண்டை, அவருடைய கழுத்து பகுதி என்பது நீளமாக இருக்கும் விஷம் அங்கிருப்பதனால. திகழ் தரு கண்டத்து உள்ளே நஞ்சடைத்த நம்பெருவான் மேயது நள்ளாரின்னு தேவாரம் இருக்கு. திகழ் தரு கண்டத்து உள்ளே நஞ்சை அடைத்த நம்பெருமான் மேயது நள்ளாரின்னு திருநள்ளாற்று பதிகத்தில் ஞானசம்பந்தர் பாடுவார். அப்போ தியாகத்தினுடைய வெளிப்பாடு, தியாகம் அதாவது மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும், நான் இறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி விஷத்தை சாப்பிட்டார் சிவபெருமான், அது தியாகத்தினுடைய வெளிப்பாடு. திருநீலகண்டம் என்பது தியாகத்தினுடைய அடையாளம். அந்த தியாகத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடியவர்கள் தான் 63 நாயன்மார்கள் என்று சொல்வதற்காக திருநீலகண்டத்து குயவனாரில் தொடங்கி திருநீலகண்டத்து பாணனாரில் நிறைவு செய்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி நிறைவுக்கு வரக்கூடிய நாயனார் யார் என்றால் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர். அந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய புராணத்தை தெய்வச்சேக்கலார் இப்படி தொடங்குகிறார், எருக்கத்தம் புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன் சீர்திருத்தகும் யாழில் இசையிட்டு பரவுவார், செழும் சோனாட்டில் விருப்புரு தானமெல்லாம் பணிந்து போய் விலங்கு கூட பருப்பத சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் என்பவர் எங்கே பிறந்தார்னு கேட்டால், நடுநாடு என்று சொல்லப்படக்கூடிய நாட்டில் இருக்கத்தம் புலியூர் என்கின்ற ஊரில் பிறக்கிறார். இருக்கத்தம் புலியூர் மன்னி என்று சொல்கிறார். உலகத்திலேயே 5 ஊர்கள் தான் புலியூர் என்று முடியும். என்ன, பெரும்பற்ற புலியூர், இருக்கத்தம் புலியூர், ஓமா புலியூர், திருப்பாதிரி புலியூர்னு 5 ஊர்கள் இருக்கு. எதனால் புலியூர்னு பேர் வந்ததுன்னு கேட்டால், வியாக்கிரபாத முனிவர்னு ஒருத்தர், வியாக்கிரம்னா புலின்னு பேர், அந்த புலிக்கால் முனிவர் அவர் வழிபாடு செய்த ஊர்கள் 5 ஊர்கள், அதனால் அந்த ஊருக்கு புலியூர்னு பேர். அப்படி எருக்கத்தம்புலியூர், அந்த ஊரில் எருக்க மரம் எருக்கஞ்செடிகள் அதிகமாக இருக்குது, அதான் எருக்கத்தம்புலியூர்னு பேர். அந்த ஊரில் பிறந்தார்.
இருக்கத்தம் பெரியூர் முன் மன்னி வாழ்பவர் இறைவந்தன் சீர் திருத்தகம் யாழில். இறைவனுடைய அவர் எந்த குலத்தில் பிறந்தார் அப்படின்னு கேட்டால் பாணர் குலத்தில் பிறந்தார். பாணர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால் இசை வாசிக்கக்கூடியவர்கள். அதில் பெரும்பாணர் சிறும்பாணர்கள்னு சொல்லுவார்கள். பெரிய யாழை வாசித்தால் அவர்களுக்கு பெரும்பாணர்கள்னு பேர், சிறிய யாழை வாசித்தால் அவர்களுக்கு சிறுபாணர்கள்னு பேர். அப்படி ஏதாவது இலக்கியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் சங்க இலக்கியத்தில் 10 பாட்டில் 2 இலக்கியங்கள் பாணர்களை பற்றியதாகவே இருக்கிறது. அவர்கள் பாடு பாடுவது, அதன் மூலமாக பரிசில் பெற்றதை பற்றி வருகிற போது, முருகு பொருநாறு பாணிரெண்டு முல்லை பெருகு வளமுதரை காஞ்சி மறுவிணிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்துடும் 10 என்று வரும். அதில் சிறுபானாற்றுப்படை என்று ஒன்று இருக்கிறது, பெரும்பானாற்றுப்படை ஒன்று இருக்கிறது. சிறுபானர்கள் பாடுவதாக, பெரும்பானர்கள் பாடுவதாக அப்படி இருக்கும். அதில் இவர் ஒரு பாணர் குலத்திலே பிறந்தார், இசை வாசிக்கக்கூடியவர்கள். அதில் 2 வகை உண்டு. எப்படி? இசைக்கருவியை மட்டும் இசைப்பது, இசைக்கருவியை இசைத்து கொண்டு பாடுவது, அப்படி ரெண்டுமே இருக்குது. இவர் யாழ் வாசிக்கக்கூடிய பாணர். இறைவந்தன் சீர் திருத்தகம் யாழில் இட்டு. திருத்தகம் யாழ்னு ஏன் சொல்லுகிறார்கள்? இந்த யாழில் கண்டவன்களை கூட பாடலாம், யாரை வேணாலும் பாடலாம், ஆனால் அவர் அப்படி பாட மாட்டார். ஆண்டவனை மட்டுமே பாடுவார். அது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம காம்ப்ரமைஸ்ன்னு பண்ணிக்குவோம், யாரை வேணாலும் புகழ்வது, நம்ம நாக்குன்னு சொன்னால் ஆண்டவனை மட்டும்தான் புகழ வேண்டும், யாரை வேணாலும் காசு கொடுக்குறாங்கன்னு புகழ்ந்து தர முடியுமா? தவறு. அதே போல தான் இசை வாசிப்பவர்களும் ஆண்டவனை தவிர வேறு யாரையும் பண்ண மாட்டார்கள். வடநாட்டில் ஒரு இசை விற்பன்னருடைய வாழ்க்கையில் வருது, அது ஒரு செவிவெளி செய்தியாக வருகிறது. ஒரு குருவினுடைய சீடர் அருமையாக இசை வாசிக்கிறார். இசை வாசிக்கிற போது அந்த இசையில் மயங்கி போகிறார் ராஜா. ரொம்ப நல்லா வாசிக்கிறியப்பா, யார்கிட்டப்பா நீ படித்த அப்படின்னா, அவர் ஒருத்தரோட பேரை சொல்கிறார், என்னுடைய குருநாதர் இவர் தான், அவர்கிட்ட படித்தேன். அப்படியா, உன்னுடைய இசையே இவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய குருநாதர் இசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு அவர் இங்கே வந்து பாட சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. முடியாது. ஏன் முடியாது? அவர் மன்னர்களை பற்றி போழ்ந்து பாடுவதோ அல்லது மன்னவர்கள் மனம் மகிழவதோ அவர் பாடமாட்டார். அவர் ஆண்டவனை திருப்தி செய்வதற்காக பாடுவார்களே ஒழி அழியும் அரசர்களை பற்றியோ அவர்களை திருப்தி செய்ய வேண்டும் என்றோ பாடமாட்டார் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் இவர் போய் உட்கார்ந்து பாடுற கேட்கும்போது அவ்வளவு உருகுகிறாராம். அப்போ என்னை வந்து பாடுன்னு சொன்னால் பாடவே முடியாது என்று சொன்னார்களாம். அதனால தான் அவர் ஏன் இவ்வளவு தேன் மாதிரி பாடுறாரு, ஏன் அவர் அழியக்கூடிய மானிடர்களை எப்போதும் பாடமாட்டார், அழியாத பொருளாக இருக்கிற ஆண்டவனை மட்டுமே பாடுவர், அதனால் அவருடைய இசை சிறப்பாக இருக்கிறதுன்னு அந்த சீடர் சொன்னாராம். அதை போல் நம்முடைய திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய யாழில் ஆண்டவனை பற்றி மட்டுமே பாடுவாராம், ஆண்டவனை தவிர யாரையும் பாடமாட்டார். அது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இப்போ புகழ்ச்சி என்பது இஷ்டத்துக்கு புகழ்கிறோம், யாரை வேணாலும் புகழ்றது. ஒருத்தர் நம்மளை புகழ்கிறார் என்று சொன்னால் நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும், அந்த புகழுக்கு நாம் ஏற்புடையவர்களான்னு பார்க்கணும். புகழ்ச்சி யாரை வேணாலும் கெடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேனே, ஒருத்தன் இன்டர்வியூக்கு போகிறான் ஒரு அலுவலகத்துக்கு. இன்டர்வியூக்கு போன உடனே அந்த ஹையர் அஃபீஷியல் கேட்குறாரு, இங்கே இருக்கிற பணியாளர்கள்ட்ட உன்னால் சமாளிக்க முடியாதுப்பா, சமாளிக்க முடியாது. எப்படி சமாளிப்பேன்? நான் சமாளிச்சுக்கவே சொல்கிறேன். எப்படி சமாளிப்பேன்? எங்கிட்ட 50 தொப்பி இருக்குது. எத்தனை? 50 தொப்பி இருக்குது. ஆளு கொண்டா மாட்டி விட்டனா போதும் அமைதியாக இருப்பாங்க. என்னப்பா தொப்பி எப்படி? புகழ்ச்சிங்கிற தொப்பின்னா, புகழ்ச்சிங்கிற தொப்பியா? ஆமாம், உச்சி உலர புகழ்ந்தால் போதும் யாராக இருந்தாலும் சரண்டர் ஆயிடுவாங்க சார். அது எப்படிப்பா முடியும்? அப்படி எல்லோரும் சரண்டர் ஆயிடுவாங்களா? எல்லோரும் சரண்டர் ஆவாங்க சார். இப்போ நான்லாம் புகழ் காலாக மாட்டேனே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த எம்டி கேட்குறார். கேட்டபோது, சார் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே புகழுக்கு ஆசைப்படுவாங்க சார், உங்களை மாதிரி உத்தமமானவர்கள் மனிதருள் மாணிக்கமானவர்கள் கோடியில் ஒருத்தர் வேணால் புகழுக்கு ஆட்படாமல் இருப்பார்கள் ஒழிய மற்றவர் எல்லாருமே புகழுக்கு ஆட்படுவார்கள் அப்படின்னு வேணா புகழ்கிறான். புகழ்தாச்சா? எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. இவன் வெளியே வந்த உடனே நினச்சானா, 50 தொப்பியில் முதல் தொப்பி அவனுக்கு மாட்டியாச்சு. புகழமா உங்களுக்கு புகழுக்கே நீங்கள் ஆசைப்படாதவர்னு சொல்லியே புகழ்கிறானே, புகழ்ந்து வேலையை வாங்கிட்டான். ஆக புகழ்ச்சி என்பது யாரை வேண்டுமானாலும் கவுக்கக்கூடியதாக இருக்கும். புகழ்ச்சி என்று ஒன்று இருந்தால் போதும். அந்த வகையில் இந்த புலவர்களெல்லாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக பாடிட மாட்டார்கள், உயர்ந்தவர்களை மட்டுமே பாடுவார்கள். அப்படி இருந்தார்கள் பெரியவர்கள். இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் எப்படின்னா, புகழ்வது என்றால் ஆண்டவனை மட்டும்தான் புகழ்வது, அடியா மற்றவ யாரையும் புகழ மாட்டேன்,
மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பாடமாட்டேன்னு சொல்லி யாழில் வாசிக்கிறாராம். அதை பற்றி சொல்லுகிற போது திருத்தகம் யாழில் இட்டு அந்த அந்த யாழே திருத்தப்பட்ட யாழாம். ஏன்னா அழியக்கூடிய மானிட பிறவியை பாடலையே, அழியா புகழுடைய ஆண்டவனைத்தானே பாடுது, அதனால் உயர்வானது. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாமிய சமயத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இஸ்லாமிய சமயத்தில் ஆயிரம்தான் இறை தூதர்கள் வந்தாலும் கூட இறைவனுக்குத்தான் முதலுரிமை என்று கொடுத்து அவர்களை போற்றுகிறது. மேலும் இஸ்லாமிய சமயத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை வணங்கா தன்மை, பெரியவர்களாக இருந்தால் யாராதாலும் பெரும்பான்மையாக வணங்க மாட்டார்கள். ஏன், வணக்கத்திற்குரியவன் ஆண்டவன் ஒருவன் மட்டும்தான் என்று வணங்குவார்கள். இதே போல் நம்ம சமயத்தில் இருக்கா உண்டு. திருப்புகளை பற்றி பாயிரம் பாடுகிற போது அருணகிரிநாதர் பாடுகிறார், திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலே. அப்படிதான் அந்த தலைக்கணமா, தலைக்கணம் இல்லை, தான் வழிபடக்கூடிய கடவுள் மீது பூரணமான நம்பிக்கை. முருகா உன்னுடைய பாதத்தை நான் பணிந்து விட்டேன் என்று சொன்னால் வேறு எவனிடத்திலும் பணிய வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி, திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலே என்று பாடுகிறார்கள். அப்போ இறைவன் மீது அவ்வளவு பக்தி, இறைவனைத் தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் இருப்பது. இருக்கத்தம் புலியூரில் பிறந்த இவர் திருத்தகம் யாழில் இட்டு பரவுவார் செழும் சோனாட்டில் விருப்புரு தாரமெல்லாம் பணிந்து போய் என்று சொல்கிறார். இந்த யாழில் வச்சு வாசிக்கிறார். அந்த சோழ நாட்டில் நடுநாட்டு வந்து சோழ நாட்டுக்கு போய் எல்லா கோயில்கள்லையும் பாடுகிறார். அப்படி பாடுகிற போது இந்த யாழை பற்றி சொன்னேன்ல, யாழில் பல வகையான யாழ்கள் இருக்கின்றன. பேரி யாழ், சீரி யாழ், சகோட யாழ், மகர யாழ், செங்கோட்டு யாழ் என்று பல யாழ்கள் இருக்கின்றன. இந்த யாழ் பார்த்தீங்கன்னா யாழினுடைய ஒரு வடிவம்தான் வீணையாக வந்திருக்குதுன்னு கூட சொல்வார்கள். திருக்குறளில் ஒரு திருக்குறள், கணை கொடிது யாழ் செவ்விதின்னு ஒரு திருக்குறள் வரும். கணை அப்படின்னா என்ன, கணை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் யானை இந்த கணை வந்து பார்த்தா கணைனா வில், வில்லை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். ஆனால் அந்த வில் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்கும், சரியாக இல்லை, அது கொல்லுது. ஆனால் இந்த யாழை பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்கும், நேராக இருக்காது, அது கொஞ்சம் வளைவு நெளிவாக அப்படி இருக்கும். அந்த யாழை பார்த்தா நம்ம நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எதை பார்க்கணும், எந்த ஒரு தோற்றத்தை வைத்தும் மரியாதை செய்யக்கூடாது, அந்த பொருளிலிருந்து என்ன பயன் வருகிறது என்பது தான் ரொம்ப முக்கியம். இது வில் என்ன பண்ணுது, நம்மை பயப்படுத்தும், ஆனால் இது பயன்படும், அது பயப்படுத்தும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யாழிலிருந்து மீட்டக்கூடிய இசையெல்லாம் நம்முடைய இசை நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்தும், ஆனால் அந்த வில்லிலிருந்து புறப்படுகிற அம்புகள் நம்மை உயிரை கொல்லும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், உருவத்தை பிச்சு வச்சு நீ எதையும் இடப்படாதப்பா, அம்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், வில்லு இருக்குன்னு வச்சுக்க, நேராக இருக்குங்கிறக்காக நீ பெருமையாக நினைக்காது, அது கொன்றும். ஆனால் இந்த யாழை பார்த்தா கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும், பார்த்தா ஒரு ஈக்குவலாக நல்லா இருக்காது, வடிவத்தில் சரியாக இருக்காது. வடிவத்தில் சரியாக இல்லாமல் இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும், அதுதான் தேவை. திருவள்ளுவர் இன்னொரு சொல்கிறார், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தெற்கு அச்சாணி என்னாருடைத்து. உருவத்தை பார்த்து சிறுசுன்னு நினைக்காதப்பா, தப்புன்னு நினைக்காதப்பா, உருள் பெறும் தெற்கு அச்சாணி என்னாருடைத்தினர். மாபெரும் தேர் வருது அப்படின்னு தேரை மட்டுமே புகழ்ந்துகிட்டு இருக்காத, அந்த தேர் சரியாக ஓடுவதற்கு காரணமாக இருப்பது அந்த சக்கரத்தை இயக்குவதற்கு பக்கத்தில் இருக்க சின்னதாக இருக்கக்கூடிய அச்சாணி தான் பெரியது. உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். அப்படி இந்த இடத்துல இந்த யாழை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வடிவம் சரியாக இருக்காது, ஆனால் தரக்கூடிய இசை நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏர் அப்படின்னு சொன்னால் தமிழில் அழகுன்னு பேர். ஏர்னா என்ன, ஏர்னா கலப்பை, நம்ம நிலத்தை குத்தி கிழித்து வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறோம் அல்லவா, கலப்பைக்கு ஏர்னு பேர் வைத்தார்கள். ஏன் அப்படி பேர் வைத்தார்கள், கலப்பையை பார்த்தீங்கன்னா ஒரு அழகாகவே இருக்காது, வளைஞ்சு நெளிஞ்சு இரும்பு மரம் எல்லாமே கைப்பிடி, அதில் மாட்டை கட்டுறதுக்கான இடம் சேரும் சகதியுமா சாணி எல்லாமே அதில் பட்டிருக்கோம். ஆனால் அந்த சேரும் சகதியுமாகவும் நேராகவும் இல்லாமல் வடிவத்தில் ஒழுங்காகவும் இல்லாத கலப்பைக்கு, அழகே இல்லாத கலப்பைக்கு அழகு என்று பெயர் சூட்டினார்கள் தமிழர்கள். ஏர் அப்படின்னா அழகுன்னு பேர், அழகுன்னு ஏன் பேர் வைத்தார்கள், அந்த வடிவத்தால் அழகல்ல, அது தருகிற பயனால் அது அழகு என்கின்ற காரணத்தால் ஏர் என்று பெயர் வைத்தார்கள். ஏர் எழுபது என்றுதான் அந்த வேளாண்மையை பற்றி பாடக்கூடிய கம்பர் ஏர் எழுபது என்று வைத்தார். அதனால் இந்த இடத்துல யாழை பற்றி நாம் இப்படி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. விருப்புரு தானமெல்லாம் பணிந்து போய் விளங்கு கூடல் பருப்பத சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். அப்படி நடுநாட்டில் பிறந்த இவர் இறைவனை பற்றுமே யாழிலே வாசித்து பாடி எங்கே வருகிறார்னு கேட்டால் சோழ நாட்டிற்கு வந்து கடைசியாக திரு ஆலவாய் என்று சொல்லப்படக்கூடிய
எல்லாம் வல்ல இறைவன் கால் மாற்றி ஆடிய தலம் என்று சொல்லப்படும் அந்த ஆலவாய், ஆலவாய்னா மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு சில பெயர்கள் உண்டு. மதுரைக்கு பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமாக விளங்குகிற மதுரைக்கு கடம்ப வனம்னு ஒரு பேர் உண்டு. அதே போல நான் மாட கூடல்னு பேர் உண்டு. ஆலவாய் என்றொரு பெயர் உண்டு. அந்த ஆலவாய்க்கு வருகிறார். அந்த ஆலவாய்க்கு வருகிற போது இப்படி சொல்கிறார், திருத்தகம் அது ஆண்டவனை பற்றி மட்டுமே பாடுகிறார். அப்படி பாடி வர்றார். இப்படி பாடியதனுடைய பயன், ஆண்டவனை மட்டுமே பாடுறாருல்ல, இந்த ஆண்டவனை மட்டுமே பாடுவது என்பது மாபெரும் தவம். இந்த தவத்தின் மூலமாக என்ன நேர்ந்ததுன்னு கேட்டால், பின்னாளில் ஞானசம்பந்தர் பாடுகிற பாட்டிற்கு இவர் இசை வாசிச்சாராம். அப்படி இசை வாசிக்கிற பேர் எப்படி கிடைச்சது? ஆண்டவனை மட்டுமே பாடிய காரணத்தால் அந்த புண்ணியத்தினுடைய பலனாக ஒரு புண்ணியர் பாடுகிற போது இசை வாசிக்கிற பெரும்பேர் கிடைக்கிறது என்று சிவக்கவிமணி சீக்கிய சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் ஒரு எழுதுகிறார்கள். சரி, இவர் அங்கிருந்து வர்றாரா? சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு வர்றார். அதை பற்றி சொல்கிறார் பாருங்களேன். ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பால ஈரேழு கோத்த பண்ணிய கருவி வீக்கி காலம் மாதிரித்த பண்ணில் கை பலமுறையும் ஆராய்ந்து ஏலவார் குழலார் பாகர் பாணிகள் யாழில் இட்டார். ஆலவாய் அமர்ந்த கோயில், இறைவன் ஆலவாயில் அமர்ந்திருக்கிறார். அந்த கோயிலுக்கு வருகிறார். கோயிலுக்கு வந்து பாடுறாராம். ஆலவாய் அமர்ந்தார் கோயிலை வாயிலை அடைந்து நின்று வாசலே நிற்கிறார். ஏன் வாசலில் நிற்கிறார்? அந்த காலத்தில் சாதி வேற்றுமைகள் இருந்திருக்கு. அதனால் அவர் தாழ்த்தப்பட்ட குலம். பாணர்கள் என்பவர்கள் இசை வாசித்தாலும் கூட அவர் தாழ்த்தப்பட்ட குலம் என்கின்ற காரணத்தால் கோயிலுக்கு வெளியிலேயே நிறுத்துகிறார்கள். பார்த்தீங்களா, எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் திறமை பெரிதல்ல, சிறப்பு பெரிதல்ல, பிறப்பு தான் பெரிது என்று கருதுகிற தாழ்வான குணம் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது, சிலர் இடத்துல இருந்திருக்கிறது. அதனால் அவர் வெளியே நிற்கிறார். ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று பாலை ஈரேழு கோத்த பண்ணினில் கருவி வீக்கி, அதாவது பாலை என்று சொல்லுவார்கள் அல்லவா, பாலைன்னு ஒரு பண் இருக்குது. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு பெண்கள் இருக்கின்றன. குறிஞ்சி நிலத்திலே குறிஞ்சி பெண் சிறப்பானதாக இருக்கும். முல்லை நிலத்திலே பாடக்கூடிய மாபெரும் பெண் முல்லைப்பெண். இன்னைக்கு மோகன ராகம் என்று வடமொழியில் கர்நாடக சங்கீதத்தில் சொல்கிறோமில்ல, அந்த மோகன ராகம் தான் முல்லைப்பெண். மருத நிலத்தில் மருத பெண் பாடுவார்கள். பாலை நிலத்திலே பாலை பெண் என்கின்ற பண்ணை பாடுவார்கள். பாலையில் பண்ணிலே பல வகையான கிளைகள் இருக்கின்றன என்று இசை வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், பாலையில் பாலை யாழ் இதெல்லாம் இருக்குது இல்லை பாருங்களேன். இந்த பாலையில் என்னென்ன பிரிவுகள் வருதுன்னு கேட்டால், ஆயம், சதுரம், திரிகோணம், வட்டம் என்கின்ற நான்கு வகை இருக்குது. அதுலேயும் உள்ள பார்த்தீங்கன்னா, பாலையாள், குறிஞ்சியாள், மருதையாள், நெய்தல் யாழ்னு ஒவ்வொரு நிலத்துக்கு யாழ் இருக்குது. அதில் பாலையினுள்ள செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை, மேற்சம்பாலை அப்படின்னு சொல்லி ஏழு வகை இருக்குது. அந்த இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல வகையான டிவிஷன்ஸ் இருக்குது. வரன்முறை, இடமுறை, திரிபு வகையால் என்று சொல்லி அதற்குள்ள டிவிஷன்ஸில் 14 வகையான இசையை இவர் வாசிக்கிறாரா? அதைத்தான் சொல்லுகிறார். பால ஈரேழு கோத்த பண்ணில் கருவி வீக்கி காலம் ஆதரித்த பண்ணில் கை பலமுறையும் ஆராய்ந்து, அந்த காலத்திற்கேற்ப வாசிப்பது. எல்லா நேரத்திலும் எல்லா இசையும் வாசிக்க முடியாது. காலையில் நேரம்னா பூபாலன் ராகம் தான் வாசிக்கணும். புறநீர்மை பண்ணு பேர். இந்த சுப்பிரபாதம் எல்லாம் கேட்குறோம் இல்லையா, நம்ம கமலா குச்ச சூச்சுக்க குங்கும தோ நியதாருணி தால கனீல கனோ கமலாய கலோச்சன லோக்கப்பத்தே அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இதற்கு புறநீர்மை பூபால ராகம்னு பேர். இந்த ராகத்தை மத்திய நேரத்தில் கேட்க முடியாது. நீலாம்பரின்னு ஒரு ராகம் இருக்குது, அது இரவு நேரத்தில் தான் கேட்கணும். ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. இசையின் மூலமாக ஒருவரை எழுப்பவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும், ஒருவரை இறக்க வைக்கவும் முடியும். அந்த மாதிரி இசைக்கு ஒரு பெருமை இருக்குது. காலம் மறிந்து இவர் வாசிக்கிறாராம். கருவி வீக்கி காலம் ஆதரித்த பண்ணில், காலம் ஆதரிக்கக்கூடிய பண்களிலே கை பலமுறையும் ஆராய்ந்து, எப்படி அந்த யாழ் வாசிக்கும் போது அந்த கையுக்கு தான் எவ்வளோ தேவை, கை பலமுறையும் ஆராய்ந்து ஏலவார் குழலார் பாகர் பாணிகள் யாழில் இட்டார். இறைவனுடைய அருளை வேண்டி இறைவனை புகழ்வதற்காக ஏலவார் குழலார், ஏலம் மணக்கக்கூடிய கூந்தலை உடையவள் அம்பாள். ஏலவார் குழலின்னே பேர் அம்பாளுக்கு. ஏலம் மனம் அவளுடைய கூந்தல் இருக்கான். அந்த ஏலவார் குழலார் பாகர் பாணிகள் யாழில் இட்டார். அந்த இசை நுட்பம் அவருடைய சிறப்பை பாடக்கூடிய அந்த கீர்த்தனைகளை, அவரை பாடக்கூடிய புகழ்பாக்களை இந்த யாழில் போட்டு வாசிக்கிறாராம். பெருவணக்கத்திற்குரிய நம்முடைய திருநீலகண்டத்து யாழ்ப்பாடர் என்று தெய்வச் சேக்கிழார் சொல்லுகிறார். இந்த பெரிய புராணத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெரும் கருவிகள் வருகின்றன. நீங்கள் ஒரு நாயனாருடைய புராணத்தில் பார்க்கிற போது
குழலை பற்றி வரும், இங்கே யாழை பற்றி வரும். குழல் இனிது யாழ் இனிது என்று சொல்வார்கள் அல்லவா. குழலை பற்றி பார்க்க வேண்டுமென்றால் குழலை பற்றிய புராணமும் குழலை பற்றிய முழு செய்திகளும் பெரிய புராணத்தில் இருக்கின்றன. யாழை பற்றிய முழு செய்திகளும் பெரிய புராணத்தில் இருக்கின்றன. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.